மாணவர்களே, நாம் இப்போது கணிதம் தரம் எட்டில் அளவிடை படம் என்ற 28வது அலகுக்குரிய பாடத்தை கவனிப்போம். இப்பாடத்தை கற்பதன் மூலம் அளவிடை படம் என்றால் என்ன என இனங்காணவும், வெவ்வேறு அளவிடைக்கு வரையப்பட்ட நேர்கோட்டு தள உருக்களிற்கு ஒத்த உண்மை நீளங்களை காண்பதற்கும், வெவ்வேறு நேர்கோட்டு தள உருவங்களினது உண்மை நீளங்கள் தரப்பட்டு அளவிடைக்கேற்ப அதனை வரையவும், தரப்பட்ட அளவிடைக்கேற்ப அளவிடை படம் ஒன்றின் ஏதேனும் நீளத்திற்கு ஒத்த உண்மை நீளத்தை காண்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த படத்தை பார்த்தாலே புரியும் இங்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று. அவர் இதோ ஒரு அழகிய படத்தை இவ்வாறு எடுத்திருக்க முடியும். இந்த படத்தை பார்த்து நாம் பல கதைகள் சொல்ல முடியும். அழகிய காட்சி, அவரது பட திறமையை பற்றி ஏதேதோ சொல்ல முடியுமானாலும், நாம் உங்களை கொண்டு செல்ல போவது கணிதத்துடன் தொடர்பு பட்ட ஒரு விடயத்திற்குத்தான். அதாவது, ஒரு 6 அடி மனிதனை இங்கு எத்தனை மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் உயரமாக மாற்றியுள்ளது எனத்தான் சிந்திக்கப் போகின்றோம். அதாவது, இங்கு நடைபெற்றது என்னவென்றால், எமது கணித அளவிடையை பொறுத்த வகையில் ஒரு பெரிய ஒரு படிவத்தை சிறிதாக்கப்பட்டுள்ளது. எத்தனை மடங்கு சிறிதாக்கப்பட்டுள்ளது? அப்படி என்றால் அளவிடை என்ன என்பதை பற்றி தான் நாம் சிந்திக்கப் போகின்றோம். இன்னும் இவர் செய்து கொண்டிருப்பது என்ன என்று சிந்தித்து பாருங்கள். இது முதலில் பார்த்ததிலும் பார்க்க ஒரு மறுதலையான விடயம். அங்கு நாம் கேமரா ஒன்றின் மூலமாக மிக பெரிய பொருட்களை எல்லாம் கேமராவிற்குள் சுருக்கி எடுப்பதற்கு முயற்சித்தோம். இப்பொழுது கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய உருவங்களை எல்லாம் பெருப்பித்து பார்ப்பது எவ்வாறு என்பதற்காக இங்கு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இதனை நாம் நுணுக்கு காட்டி என்று சொல்லுவோம். நுணுக்கு காட்டிகள் கூட பல வகை உள்ளன. ஒளி நுணுக்கு காட்டி என்று ஒளியை பயன்படுத்துவது, இலத்திரன் நுணுக்கு காட்டி என்றெல்லாம் உள்ளன. அவைகள் நீங்கள் விஞ்ஞானத்துடன் தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். அவர் பார்க்கின்ற விடயங்கள் இது போன்ற ஓர் இறுதி வடிவத்தை தோற்றுவித்து தந்ததாக இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு தாவர கலத்தின் அமைப்பு என்ன, ஒரு விலங்கு கலத்தின் அமைப்பு என்ன என்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு பக்டீரியாவினது தோற்றமாக இருக்கலாம், அல்லது மிக மிக நுண்ணிய வைரஸ் என கூறப்படும் நோய்களை உண்டாக்கும் கிருமிகளினது தோற்றமாகவும் கூட இருக்கலாம். எனவே இங்கு நடைபெற்றது என்னவென்றால், மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத வடிவங்களை பெருப்பித்து எடுக்கப்பட்டன. எனவே எத்தனை மடங்கு பெருப்பிக்கப்பட்டது என்ற வகையில் இங்கும் ஓர் அளவிடை தொடர்பு படுகின்றது. இது தொடர்பாகத்தான் நாம் கற்கப் போகின்றோம். ஒன்று, பெரிய வடிவங்களை ஒரு சிறுத்து காட்டலாம், அங்கும் ஓர் அளவிடை பயன்படுகிறது. அவ்வாறே சிறிய உருவங்களை ஒரு பெருப்பித்தும் காட்டலாம். அதனையும் ஒரு அளவிடைக்கு விரியலாக்க அல்லது பெருப்பிக்க முடியும். உங்களது வீட்டின் ஒரு அறை 5 மீட்டர் நீளமாகவும் 4 மீட்டர் அகலமாகவும் உடைய ஒரு செவ்வகமாக உள்ளது என கொள்வோம். நீங்கள் அதனை எவ்விதமான அளவீட்டு முறை அல்லது அளவு திட்டத்தையும் பயன்படுத்தாமல் சாதாரணமாக ஒரு செவ்வகத்தை நீளம் அகலம் காண்பிக்கத்தக்கதாக வரைந்து நீளப்பக்கத்தை 5 மீட்டர் எனவும் அகலப்பக்கத்தை 4 மீட்டர் எனவும் வரைவது பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவதானித்திருக்கக்கூடும். இது ஒரு வளமையான செயற்பாடும். இதனை இவ்வாறு செய்வதை நாம் சொல்வோம் பருமட்டான வரைபடம் என்று. பொதுவாக ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளும் போது படங்களை வரைவதற்கு இது போன்ற முறைகளை பாவிப்பது வளமை, அல்லது ஒரு தகவல்களை பதிந்து கொள்வதற்கு என்ன வடிவான நிலம், எவ்வளவு பக்க நீளம் என்பவற்றை குறிப்பதற்காக இவ்வாறான பருமட்டான படங்களை நாம் வரைவது வளமை. இப்போது நாம் அதே அறை, அதாவது 5 மீட்டர் 4 மீட்டர் உள்ள அந்த செவ்வக அறையை ஒரு அளவிடைக்கு வரைவதை நினைத்து பாருங்கள்.
அதாவது 5 மீட்டரிற்காக நாம் 5 சென்டிமீட்டரையும் 4 மீட்டருக்காக 4 சென்டிமீட்டரையும் பாவிக்கலாம். அதாவது இங்கு ஒரு முறைமையை பாவிக்கின்றோம். 1 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கு, அதாவது 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு. எனவே இதனை நாம் 1:100 என்ற அளவிடை என கூறுவோம். அதன்படி வரையும் போது நாம் அந்த பரிபடத்தை ஒரு அளவிடை படமாக வரைகின்றோம் என கூறுவோம். அப்போது நாம் சரியான ஒரு செவ்வக வடிவமாக இருப்பதுடன், அதாவது பாகைமானி, அளவு சட்டங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி நாம் சரியான செவ்வகமாக வரைவதுடன், அதன் நீளப்பக்கம் 5 சென்டிமீட்டராகவும் அகலப்பக்கம் 4 சென்டிமீட்டராகவும் இருக்கும். அதாவது 1 மீட்டரை 1 சென்டிமீட்டராக மாற்றியுள்ளோம். அளவிடைப்படத்தில் 1 என்பது உண்மை நீளம் 100 குறிக்கின்றது என்ற ஓர் அளவிடை. இவ்வாறு வரைவதைத்தான் நாம் அளவிடை படம் என கூறுகின்றோம். அளவிடைக்கு வரைந்துள்ளோம். இங்குள்ள அளவிடை 1:100 என்பதாகும். தொடர்ந்து மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள மீட்டல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இப்பகுதியில் அளவிடை மற்றும் அளவிடை படம் தொடர்பான சில எளிய விடயங்கள் மீட்கப்படுகின்றன.